இசைஞானி இளையராஜா சாருக்கு பத்ம விபூஷன் அவார்ட் கிடைச்சதை வச்சு அவங்களுடைய ஃபேன்ஸும் பல செலிப்ரிட்டிஸும் ஹாப்பியாக அவருக்காக மெசேஜஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த அவார்டை வச்சு ஒரு கான்ட்ரவர்சியும் க்ரியேட் ஆயிருக்கு. ஒரு பாப்புலரான நியூஸ் பேப்பரில் இளையராஜா சாரோட பத்ம விபூஷன் நியூஸை போடும்போது ஹெட்லைனாக என்ன போட்டிருந்தாங்க தெரியுமா? தலித் அவுட்ரீச் வித் இளையராஜா பத்மா அப்படின்னு போட்டிருந்தாங்களாம். இதை பார்த்து பலரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. முக்கியமாக ஆக்ட்ரஸ் கஸ்தூரி அந்த பேப்பரை பார்த்துட்டு ரொம்பவே கோபமான அவங்க ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்து அதில் ஸ்பிட் பண்ணி அந்த பேப்பரை கிழிச்சும் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு வருது. கூடவே அந்த வீடியோக்கு மேல கேப்ஷனா, இளையராஜா இஸ் அ நேஷனல் ட்ரெஷர், காட்ஸ் ஹேவ் நோ காஸ்ட், மியூசிக் நோஸ் நோ வால்ஸ் அப்படின்னு கஸ்தூரி ட்வீட் போட்டிருக்காங்க. கஸ்தூரி எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுடைய ஒப்பீனியனை ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இஷ்யூலையும் கொடுத்துருக்காங்க. ஆக்ட்ரஸ் கஸ்தூரி மாதிரி இன்னும் நிறைய பேரை டென்ஷன் ஆக்கின அந்த ஹெட்லைன்ஸ் ஒரு பாப்புலரான நியூஸ் பேப்பர்ல இருந்து வந்துச்சு. அந்த நியூஸ் பேப்பர் ரொம்பவே ப்ராமினா நிறைய வருஷமா நம்ம இந்தியால வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த நியூஸ் பேப்பர் அந்த ஹெட்லைன்ஸ் போட்டதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இசைஞானி இளையராஜாவை நாங்க மாஸ்டரோ இளையராஜா சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் ஒண்ணு புதுசு கிடையாதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீட் இஷ்யூ கிரியேட் ஆனப்போ மாணவி அனிதா இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சில நியூஸ் சேனல்ல மென்ஷனும் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இளையராஜா சாருக்கும் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க.